நெல்லையில் திங்கள் மதியம் திடீரென இடிமின்னலுடன் அரை மணி நேரம் மழை பெய்தது. கூடவே பலத்த காற்றும் வீசியது. காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் பாளையங்கோட்டை வவுசி மைதான கேலரியின் ஒரு பகுதி கூரை சரிந்து விழுந்தது. இரண்டு தூண்களும் விழுந்தன. நல்லவேளை யாருக்கும் பாதிப்பு இல்லை. கூரையை சரி செய்யும் வரை மைதானத்தை பயன்படுத்த மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 14 கோடி ரூபாயில் வவுசி மைதானம் மேம்படுத்தப்பட்டது. அதில்தான் இந்த கூரையை அமைத்தனர். அதிமுக ஆட்சி காலத்தில் பணி துவங்கியது. திமுக வந்த பிறகு வேலை முடிந்தது. கடந்த செப்டம்பரில் தான் முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வைத்தார். 8 மாதம் கூட முடியவில்லை, அதற்குள் இப்படி நடந்துவிட்டது. கான்ட்ராக்டரின் தவறு இருக்கிறதா என்று விசாரிப்பதாக மாநகராட்சி கமிஷனர் சிவகிருஷ்ணமூர்த்தி கூறினார். பாளையங்கோட்டையில் இருக்க வவுசி மைதானத்தில் வந்து இது வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே உட்காரக்கூடிய ஒரு பெரிய மைதானம். இங்கே பிரதானமான மைதானமாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2:45 அளவில் வந்து இன்றைக்கி வேகமான காற்று மற்றும் மழை இருந்த காரணத்தினால வந்து டென்சியல் ரூஃபிங்னு சொல்லக்கூடிய ஒரு மிளகுவான ஒரு ரூஃபிங் ஒன்று நம்ம இதில் பண்ணியிருந்தோம் எல்லாத்துக்கும். ஸோ சன் ஷேடு மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி பேல வந்து நமக்கு வந்து இந்த காற்று மூலிமா அப்செட் ஆகி அது வந்து கீழே சாஞ்சிருக்கு. ஸோ அது இப்போ முதற்கட்ட நடவடிக்கையாக வந்து நம்ம வந்து இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதில் டோட்டலாக 8 பில்லர், 8 பில்லரில் வந்து ஒரு 2 பில்லரில் வந்து மேஜராக அந்த ஸ்க்ரூ கலண்டு வெளியே காற்று தூக்குனதுனால வெளியே வந்த மாதிரியான ஒரு இது இப்போ ப்ரிலிமினரியாக பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பொதுமக்கள் இல்லாதது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து இப்போது இன்றைக்கி இந்த கிரௌண்டில் வந்து அது சரி பண்ணுற வரைக்கும் பொதுமக்கள் யாரும் வந்து நம்ம அனுமதிக்க போகிறதில்ல. நம்ம இதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கிற அந்த உடஞ்சிருக்கிற விஷயமா இருக்கட்டும், டென்சியல் ரூஃப் இல்லையாது, காற்றுனால கீழே விழுந்த அந்த ரூஃபாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக வந்து இதில் நம்ம என்ன என்கொயரி என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ. இல்லை இதை புதுப்பிக்கிட்டு இப்போ குறிப்பிட்ட காலம் தான் ஆகுது, பணியில் இல்லை, இதில் பணி இஷ்யூ இருக்காது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே விழுந்துருந்தா நம்ம சொல்லலாம். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு 8-9 பே மேலே இருக்குது. எல்லாத்துலேயும் சேம் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் டிசைன் தான் பண்ணியிருக்கோம். இது அந்த எண்டில் இருந்ததுனால காற்று அந்த சைடில் இருந்ததுனால நம்ம இருந்திருக்குங்கிறது தான் ப்ரிலிமினரியாக நம்ம என்கொயர் பண்ணது. நம்ம டீட்டெயிலாக என்கொயர் பண்ணால் எதாக இருந்தாலும் நம்ம நல்லா சொல்லலாம். சரியா, தேங்க்யூ. இல்லை இல்லை இல்லை, அது காற்று நம்ம டீட்டெயிலாக என்கொயரி பண்ணிட்டு நம்ம எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். சரியா, தேங்க்யூ. இல்லை அதை கேட்கணும் என்ன ஏதுன்னு. ஃபஸ்ட் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம அந்த கீழே விழுந்தால் தான் நம்ம ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம விசாரிச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா, தேங்க்யூ. இது 14 crores வருங்க. வவுசி மைதானம் தான் நெல்லை மக்கள் அதிகம் பயன்படுத்தும் மைதானம். காலை மாலையில் பெரிய கூட்டமே திரண்டிருக்கும். அது போன்ற நேரங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஒரு காற்றுக்கே தாங்காத கூரை யாருக்கு வேண்டும்? அடுத்த காற்றுக்கு மீண்டும் கூரை சரிந்தால் என்ன செய்வது? எனவே சம்பவம் நடந்ததுக்கான காரணத்தை முழுமையாக ஆராய வேண்டும். இனி இப்படி ஒரு சம்பவம் வரக்கூடாது என்று நெல்லை மக்கள் வலியுறுத்தினர்.